ப்ரூஸ்லி, தற்காப்பு கலையின் முடிசூடா மன்னன். நாம் விரும்பும் இலக்கை அடைவதற்கு உடல் வலிமையை விட மன வலிமை தான் முக்கியம் என்று வாழ்ந்து காட்டிய வரலாற்று மாந்தர்கள் பலர். உலகத்தின் உதாசீன பேச்சுக்களையும் ஏளன சிரிப்புக்களையும் கேலி கிண்டல்களையும் தாண்டி ஒருவன் சாதனை படைக்க வேண்டுமென்றால் அதற்கு உடல் வலிமை மட்டும் போதாது, இரும்பு போன்ற மன வலிமையும் வேண்டும். நாம் தெரிந்து கொள்ளவிருக்கும் வரலாற்று நாயகருக்கு அப்படிப்பட்ட மன வலிமை இருந்தது. இல்லையென்றால் பிறந்த போதே ஆரோக்கியமின்றி ஒழுங்காக பள்ளிக்கூடம் கூட செல்லாமல் குண்டர் கும்பத்தில் சேர்ந்து எங்கெல்லாம் சண்டை நடக்குமோ அங்கெல்லாம் சண்டையில் ஈடுபட்டு ஒரு இளைஞனுக்கு தற்காப்பு கலையின் சாதனை செய்ய வேண்டும் என்ற கனவும் ஒரு சிறந்த நடிகராக வர வேண்டும் என்ற ஆசையும் உதித்திருக்காது. பல இன்னல்கள் கடந்து தனது கனவுகளை நனவாக்க முடிந்திருக்காது. 1959 ஆண்டு சராசரிக்கும் குறைவான உயரத்தோடும் ஒல்லியான தேகத்தோடும் அமெரிக்க மண்ணில் வந்திறங்கினான் அந்த 18 வயது இளைஞன். அப்போது ஜான் வாங், ஜேம்ஸ் டீன், சார்லஸ் அட்லஸ் போன்ற நடிகர்கள் புகழின் உச்சியில் இருந்தனர். ஆனாலும் பார்ப்பதற்கு சாதாரணமாக இருந்த அந்த இளைஞன் என்ன சொன்னான் தெரியுமா? அந்த ஆக்ஷன் கதாநாயகர்களுக்கெல்லாம் இனி நான் தான் மாற்று என துணிந்து சொன்னான். அப்போது அமெரிக்கர்கள் மட்டும் அல்ல, அந்த இளைஞனின் சமூகம் கூட அவனை ஏளனமாக பார்த்தது. ஆனால் ஏளனங்களை ஏணிப்படிகளாக்கி அடுத்த 14 ஆண்டுகளில் வெற்றி கொடி நாட்டி சினிமா என்ற வாகனத்தின் மூலம் தற்காப்பு கலைக்கு உலகளாவிய அங்கீகாரம் பெற்று தந்தார். அந்த தற்காப்பு கலை வல்லுநர் திரைப்பட நடிகர், அவரது பெயர்தான் ப்ரூஸ்லி. தற்காப்பு கலையின் முடிசூடா மன்னன் ப்ரூஸ்லியின் சுவாரஸ்யமான இன்னும் வெற்றிகரமான சாகசங்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள்.